ஹாப்பி பர்த்டே சிவா அவர்களே. ஒரு சில படங்களில் அவர் பண்ணுற சேட்டை பிடிக்காது தான், பட் ஒரு மனுஷனாக நம்ம யாருமேலேயும் ஹேட்ரட் புகுத்த வேணாம். ஸோ அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அடுத்த படமான சூர்யா அவர்களை வச்சு அவர் பண்ணுற படமான கங்குவா படத்தோட ட்ரெய்லர் கவுண்ட் ஒன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு லைக் ஒன்று போட்டுருவோம். ஸோ பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா பேசுவோம். ஸோ 1, 2, 3 ஸோ 3, 2, 1 ஓகே. கில்லர் எக்ஸ்பீரியன்ஸ். சுட்டு சொல்றதுக்குள்ள கருணாஸ் வாங்க வரணும். கருணாஸ் சிங்கா சூர்யா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சூர்யா சாரோட மேஷப் சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய இல்லை 1-2 பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் சூர்யா சாரோட படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. டீசர் சிசல் டீசர்லாம் வந்துட்டு கவுண்டில் வராது, ட்ரெய்லர் ஒரு ப்ராப்பர் ட்ரெய்லர் இப்போ தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறோம். எப்படி இருக்காரு தெரியுமா, ஸ்பார்டன்ஸ் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்காரு பாக்கு மேலே சீரியஸாக. அண்டு ஹியூஜ் சர்ப்ரைஸ் இன் திஸ் ட்ரெய்லர் விஜுவல்ஸ் ஓகே, அது சர்ப்ரைஸ் தான், அது சிசல் டீசர்லேயே வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் தான். பட் நீங்கள் டு பி சோ சோ ஹானஸ் டேவி சி பிரசாத் உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. நான் வந்துட்டு இது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. சி ஃபயர் சாங் யா காப்பிரைட் வந்துடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு வீடியோ. பட் அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாடல் வரிகள் அழுத்தமாக இருந்திருக்கும், ஆனால் எனக்கு பெருசாக அந்த பாட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் ஒருவேளை இந்த படத்தோட இப்போ பார்க்கும்போது ஒர்க் ஆகும்னு தோணுது. பட் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கணும்னு தோணுது. சிவா சார்கிட்ட இந்த படத்தை இதே டோனில் கொண்டு போனீங்கன்னா வேற லெவல், சீரியஸாகவே வேற லெவல். பட் இந்த காஷ்மூரா மாதிரியோ மாவீரன் மாதிரியோ இரேட்டிக் போர்ஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ பண்ணுறதுக்கு இவ்வளோ டீசிங்க்கு இவ்வளோ ப்ரொமோஷனுக்கு அர்த்தம்லாம் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன் இதே டோனில் இருக்குது, அந்த மாடர்ன் வெர்ஷன் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மைட் பி இதுக்கு ஒரு சீக்குவல் இருக்குன்றாங்க, அதுக்கான ஹைப்பு இந்த படமே கொடுத்துரும். ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது.
நான் சமீபத்தில் தான் 300 பார்த்தேன், எதனால் பார்த்தேன்லான்னு தெரில. இப்போ அது கொனெக்ட் ஆகுது. 300 பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன் இதை பார்த்தா கொனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயல் அதிகமாகவே வருது. அதில் சொல்லுவாங்க அவனை கொண்டு வர சொல்லு, ஜெரார்ட் பட்லரோட ரோலை வந்துட்டு கொண்டு வர சொல்லுன்னு எதிரி படை வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஒருத்தர் சொல்கிறான் கங்குவா இங்கே வரணும் அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமான உழைப்பு தெரியுது உண்மையிலே. சிசல் டீசருக்கும் அந்த ஒரு 100 புலிநகம்னு வந்துச்சு அந்த பாட்டோட ஒரு கிளிம்ப்ஸு, அதில் இருந்த சிஜிஐக்கும் விஜுவல் டிஐ அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இந்த ட்ரெய்லரில் பயங்கரமாக பக்காவாக தெரியுது உண்மையிலே. எங்கேயுமே எனக்கு பெருசாக பிசில் அடிக்கல. பார்க்கும்போது பவுஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியும், பட் த்ரூ அவுட்டாக சக்கு சக்குன்னு பார்க்கும்போது வந்துட்டு துண்டாக தெரிகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே. படம் இதே டோனில் இருந்துச்சுன்னா வேற லெவலில் தெரிவி விட்றோம். கான்செப்ட் என்ன கான்செப்ட், இந்த வார் அதுன்னு தெரிய வருது. கலரிங்லாம் ரொம்ப செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியும் அதை நான் சொல்லிக்கிறேன், இதே டோன்லாம் படம் தான் சூப்பர். இன்னொரு சர்ப்ரைஸ், கருணாஸ் அப்படி காட்டு நீங்கள் பார்த்தீங்களா, நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் பர்சனலாக எனக்கு கருணாஸ் ரொம்ப பிடிக்கும். பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள திஷா பாட்டாடி அவங்கெல்லாம் பெருசாக காட்டல. திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் சூர்யா ஃபேன்ஸ். சூர்யா காண்டி கட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெய்லர், கடைசியில் ஒன்று பிளர் ஆகுனுச்சு. இன்னொரு சூர்யாவா கார்த்தியா தெரியல, ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு கார்த்தி இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஸோ குட், நைஸ் ட்ரெய்லர். ஏறத்தாழ 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மாதம் கிட்ட இருக்குது படம் வர்றதுக்கு. இண்டியா சூர்யா சார் ஃபேன்ஸ் கீழே வந்துட்டு சூர்யான்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அண்டு தெரியாது பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிடுங்க.